శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయ ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. అనంతసూరితోనవేభినంద్యమాన వైభవాద్దిగంతవాదిహం సచైత్రకాళపేఖదేశికాత్ ఉపాత్తసర్వసాసనాయ హంతవర్షవింశతో పునఃపునం నమస్క్రియాస్తు వెంకటేశసూరయే. స్వామి దేశికనుడి సంకల్ప సూర్యోదయத்திலே ஐந்தாவது அங்கத்தில் தம்பன் தன்னுடைய பெருமையை சொல்லிக் கொள்ளும் ஒரு பிரகரணத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பு தம்பனின் மனைவியாம் குகனை தம்பனை பார்த்து இருக்கின்றாள். நீர் ஒரு அபிசாரயாகம் பண்ணப் போவதாக சொல்லுகின்றேன், அதுவும் விவேகனை குறித்து அபிசாரயாகம் பண்ணுவதாக சொல்லுகின்றேன். அபிசாரயாகம் என்பது எதிராளிக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு யாகம். அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நாம பண்ணக்கூடிய அபிசார யாகம் எந்த விதமான தீங்கும் விளைவிக்காது. தவறான முறையில் அபிசார யாகத்தை பண்ணமானாக்கா, அதாவது நல்லவாளுக்கு அந்த அபிசார யாகத்தை பண்ணமானாக்கா யார் பண்றவாளோ பண்றவாளையே தாக்கும்னு சொல்லுவா. நாம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் பிரம்மராட்சஸ்ன்னு ஒண்ணு சொல்றோம். இந்த பிரம்மராட்சஸ் பிரம்மராட்சஸ்ன்னா என்னன்னு கேட்டோம்னாக்க, ராட்சஸ்ல பிரம்மராட்சஸ் என்ன வேற ராட்சஸ் என்ன எல்லா ராட்சஸனும் ஒண்ணுதானே நினைக்கலாம். அப்படி இல்லை, அத்தியனம் பண்ணி அந்த அத்தியனத்தை தவறான முறையில உபயோகப்படுத்தினாள்னாக்க அவா பிரம்மராட்சஸா ஆயிடுவாளாம். அதாவது யஜனம் யாஜனம் என்பது பிராமணனுடைய செயல், தானும் யாகம் பண்ணணும், பிறர் யாகம் பண்ணுவதற்கு பிறரை யாகம் பண்ணுவதற்கு தான் இருந்து அவர்களுக்கு பண்ண வைக்கணும். இது ரெண்டும் பிராமணனுடைய செயல். அத்தியனம் அத்தியாபனம், அத்தியனம் பண்றது, வேதத்தை அத்தியனம் பண்றது, அது பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறது, இதெல்லாம் பிராமணனுடைய செயல். இந்த யாஜனம் பிறருக்காக செய்யும் பொழுது அதுல எவ்வளவு நியமங்கள்லாம் இருக்கு, அந்த நியமங்கள் எல்லாம் கடைபிடிக்காமல் நியமங்களுக்கு விபரீதமாக செயல்பட்டார்களே ஆனால் இவர்கள் அத்தியனம் பண்ணிருந்தவர்களாக இருந்தாலும் இவர்கள் ராட்சசர்களாக ஆகிவிடுவார்கள். இது ஒரு சாபம். அப்படி அத்தியனம் பண்ணி நியமத்தை அனுஷ்டிக்காததுனாலையும் தவறான முறையில செயல்பட்டதுனாலையும் ராட்சசர்களாக ஆனவர்களுக்கு பிரம்மராட்சஸ் என்பதாக பெயர். அந்த பிரம்மராட்சஸ் வேதம் இருக்கிற இடத்துல வரணும், பயம். ஏன்னா இது ஸ்வயம் நன்னா அத்தியனம் பண்ணிருந்தது, இந்த வேதத்தை ஒருத்தர் ஒழுங்குமுறையோட அத்தியனம் பண்ணி சொல்லிட்டு இருக்கவா இருந்தாள்னாக்கா அவ கிட்ட பிரம்மராட்சஸ் வராது, அந்த வேதத்தை கொண்டே பிரம்மராட்சஸ போக்கடிச்சுள்ளான்னெல்லாம் சொல்றது. அந்த மாதிரி அவள் விசாரப்படுறா, குகனை விசாரப்படுறா, இவன் தம்பன்றவன் பிராமணன், யஜனயாகனும் ஒரு ஸ்வரூபம் இவனுடைய செயல், இது மகாமோகனுக்காக ஒரு செயலை செய்யறான். நல்லவாளுக்கு செஞ்சா பரவாயில்ல, மகாமோகனுக்காக ஒரு செயலை செய்ய போறான், அதுவும் வேற ஒருத்தருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல், அபிசாரம் என்கிற யாகத்தை செய்ய போறான். இது பார்த்த உடனேயே அவளுக்கு சந்தேகம் வந்துருக்கு.
இது பிராமண கிருத்தியமே பிராமணன் செய்ய வேண்டிய செயலே இல்லாத ஒரு செயலை நீ செய்ய போறதுனால இது உண்மையே தாக்கி விடாதா என்று கேள்வி கேட்கிறாள் குகனை. அதுக்கு சிரிச்சுண்டே பதில் சொல்றான் தம்பன், அதாவது உனக்கு ஒன்னும் தெரியாத பொண்ணா இருந்துருக்கியே, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதான், என்னுடைய வைபவம் எப்பேற்பட்டது, என்னுடைய பெருமை எப்பேற்பட்டதுன்றது தெரிஞ்சுக்காத நீ சொல்ற. என்னுடைய பெருமை எப்பேற்பட்டது தெரியுமா? அதான் நான் சொல்றேன் கேளு. இவன் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துட்டு, அதாவது மகாமோகனுடைய மனைவியாக இருந்திருக்கிற துர்மதிக்கு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துட்டு அபிச்சார யாகம் பண்ண போறான். நம்ம எல்லாம் கூட ஒரு சுதர்சன ஹோமம் பண்றோம் இல்ல ஹைகிரீவ ஹோமம் பண்றோம்னாக்க அதுக்கு வேண்டிய சாமக்ரிகள்லாம் நாம எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கலாம், இடம் கொடுக்கலாம், செலவெல்லாம் ஏற்றுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஒரு பெரியவா வந்து அவ தான் அந்த சுதர்சன ஹோமமோ ஹைகிரீவ ஹோமமோ பண்ணணும். அவள்கிட்ட ஒரு தேங்காய் வெத்தலை பாக்க கொடுத்து ஆச்சாரியன் துவாம் பிரணி மகே என்று அவளை இந்த சுதர்சன ஹோமம் பண்ற வரைக்கும் ஆச்சாரியனாக இந்த விஷயத்துல ஆச்சாரியனாக அவளை வரணம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த சுதர்சன ஹோமத்தை பண்ண வைக்கிறோம். அந்த மாதிரி பார்த்தோம்னாக்க அந்த துர்மதி என்ன பண்ணிருக்கா, டம்பனை பார்த்து ஆச்சாரியனா வரணம் பண்ணி நீ இந்த அபிச்சார யாகத்தை விவேகனை குறிச்சு பண்ண வேண்டியதுன்னு பிரார்த்திச்சிருக்க. அப்போ ஆச்சாரியனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள்லாம் இந்த டம்பனுக்கு இருக்கணும். அப்படித்தானே அது? அப்ப இருந்தாதான் அவன் ஆச்சாரியனா இருந்து யாகத்தை பண்ணி வைக்க முடியும். அப்ப ஆச்சாரியனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணங்கள் என்னன்னாக்க ஞானம், வைராக்கியம், அனுஷ்டா, மூணு ஓணும், மூணு சமமான ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும். ஞானம் நிறைய இருந்து அனுஷ்டானம் குறவாக இருந்தாலும் போறாது, அனுஷ்டானம் மாத்திரம் இருந்து ஞானம் இல்லாட்டாலும் போறாது, வைராக்கியமும் வேணும். இது மூணோட இப்படி எல்லாம் வேணும். இப்ப இவன் டம்பன் சொல்லிக்கிறான், தன்னிடத்துல ஞானம் வைராக்கியம், ஞானம் அனுஷ்டானம் வைராக்கியம் எதுக்கும் குறவே இல்லை, அப்படிப்பட்டவனாக நான் இருந்துருக்கேன்னு இவன் முதல்ல இது டம்பம் பேசிக்கிறது, தன்னை பத்தி பெருசா சொல்லிக்கிறது. அதான அவனுடைய சுபாவம். அத்தை இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறான், சந்திரகலாஸ்திரம் தர்மத்வஜேஷு மயா நிபத்தாஹ. வித்யாக சதுஷ்க சகிதா விதிதா த்விசப்த, த்விசப்தன்னா பதினாலு, பதினாலோட சதுஷ்க சகிதா பதினாலோட நாலு, பதினாலோட நாலு சேர்ந்தா பதினெட்டாறு இருக்கு. ஆக பதினெட்டு அஷ்டாதசம் வித்யாசம் சொல்றது. ஆகையில நாலு வேதங்கள், புராணங்கள், சரணசாஸ்திரம் இதெல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கு, ஜோதிஷம் இதெல்லாம் வந்து எல்லாமே சேர்ந்து பதினெட்டு வித்யாஸ்தானங்கள் மொத்தம் எனக்கு நல்லா தெரியும். வித்யாக சதுஷ்க சகிதா விதிதா த்விசப்த, எல்லா வித்தியைகளையும் நான் அறிந்தவன். ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் எல்லாத்தையும் நான் நன்கு அறிந்தவன். இவனுடைய ஜானத்தை சொல்றான். கிப்ரம் சதுர்குணித சந்திரகலாக கலாச்ச என்பதாக சொல்லுகின்ற, சந்திரனுக்கு எத்தனை கலை இருக்குன்னா பதினாறு கலை இருக்கான், சோரச கலான்னு சொல்றது. அதாவது கலைன்னாக்க ஒரு பாகம். இப்போ சுக்லபட்சத்துல ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு கலையா வளர்ந்து வரும். ஒன்னு ரெண்டு மூணு நாள்ல இருந்து பதினஞ்சு வரைக்கும் பதினாறு எப்படி ஹோமம்னு கேட்கலாம், பதினஞ்சு திசையல் தான். பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு அமாவாசை வரைக்கும் பதினஞ்சு, இல்ல பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமாசம் வரைக்கும்
பதினைந்தாவது. அந்த கலையில வரைக்கும் ஒரு கலை எப்பவுமே இருந்துட்டு இருக்கும், அதுக்கப்புறமா முதல் கலை இருந்துட்டு இருக்க அந்த கலை தெரியாது, ரெண்டாவது கலையிலிருந்து தான் தெரிய ஆரம்பிக்கும். இரண்டாம் பிறை என்பதாக சொல்லுவார்கள், இரண்டாம் பிறை மூன்றாம் பிறை, அதாவது அந்த திதியை எண்ணிக்கை வரத்த மூன்றாம் பிறைன்னு சொல்லுவோம். இரண்டு பிறை வரைக்கும் தெரியாது, மூன்றாம் பிறை இன்னைக்கு திதிய சந்திர தரிசனம் மூன்றாம் பிறைன்னாக்க திதி இன்னைக்கு ரெண்டு தானே வரணும், மூணு எப்படி வரணும்னா ஏற்கனவே ஒண்ணு அப்படியே இருந்துருக்கு, அதுக்கப்புறமா பிரதம எண்ணிக்கை ஒன்னு விருத்தி ஏற்பட்டது, திதி எண்ணிக்கை ஒன்னு ஏற்பட்டது, அப்ப மூணாம் பிறையே ஆயிடுச்சு. அப்புறம் திருத்தி எண்ணிக்கை நாலாம் பிறை, சதுர்த்தி அஞ்சாம் பிறையெல்லாம் ஆறுது. இப்படி சந்திரனுக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய கலைகள் பதினாறு கலைகள். அந்த பதினாறு கலைகளோட கூட சதுர்குணித சந்திரகலாக, சந்திரகலா பதினாறு சங்கைக்காக சொல்றது, அதுவே நாலு சதுர்குணிதம் ஃபோர் டைம்ஸ் எடுத்துட்டோம்னா அறுபத்தி நாலா எடுத்து, அந்த அறுபத்தி நாலு கலைகளும் நான் அறிந்தவன். கிப்ரம் சதுர்குணித சந்திரகலாக கலாச்ச, இது ரெண்டும் இந்த தம்பனுக்கு உண்டான ஞானத்துல இருக்கிற சிறப்ப சொல்றது. அவனே சொல்லிக்கிறான், யாரும் சொல்லல. காலேஜ சாது விஹிதாக கிரதவ சகசிரம், ஆயிரம் யாகம் நாம் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு யாகம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. வசந்தத்துல வசந்த ரத்துல சில யாகங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. இந்த மாதிரி கிரீஷ்ம ரத்துல சில யாகங்கள் பண்ணணும்னு சொல்லிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு யாகங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. நான் அந்த மாதிரி பார்த்தோம்னாக்க ஆயிரம் யாகங்கள் அந்தந்த காலத்துல நான் பண்ணேன், காலம் தவறு எதுவும் பண்ணல. காலேஜ சாது விஹிதாக கிரதவகா சகசிரம், இது மாத்திரம் இல்ல இன்னொரு காரியமும் நான் பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன், எங்கெங்கெல்லாம் நான் தர்ம காரியங்கள்லாம் நிறைய பண்ணிருக்கேனோ அந்த தர்ம காரியம் பண்ண இடத்தெல்லாம் ஒரு பெரிய கொடி ஏற்றி வச்சிருக்கேன், ஒரு நினைவிடம் சொல்லி வச்சிருக்கேன். இந்த இடத்துல இப்பேற்பட்ட தர்ம காரியம்லாம் நான் பண்ணிருக்கேன், இன்னும் ஒரு கல்வெட்டு போட்டு வச்சிருக்கேன். இதை பார்த்தா தெரியும், தர்மத்வஜாச்ச புவனேஷுமயா நிபத்தா, உலகெங்கிலும் நான் தர்ம காரியம் பண்ணிட்டு மயா நிபத்தா, நான் இப்படி இந்த இடத்துல நான் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். ஏதோ ஒரு இதில் எல்லாம் சொல்றாள், கின்னஸ் புக்ல இடம் பெறுவது என்பதாக எல்லாம் சொல்றாள். அந்த மாதிரி பண்றது இன்னி தினத்துல பத்தாயிரம் பேருக்கு நான் அன்னதானம் பண்ணிருக்கேன் சொன்னாக்க அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு எழுதுறது. அத்திவரதர் வைபவத்துல இந்த தெருவில் நான் பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணிருக்கேன், அத்திவரதர் வைபவத்துல இந்த தெருவில் நான் ஐம்பதாயிரம் பேருக்கு தண்ணீர் கொடுத்துருக்கேன், ஒரு போர்டு போட்டு அந்த இடத்துல தன் பேரை போட்டு பெருசா ஒரு பேனர்லாம் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிறது. இதெல்லாம் பண்றவாள்னா எதுக்காக பண்றான், தன் பெயரை சொல்லணும்ன்றதுக்காக பண்றான். உண்மையாக அந்த தர்ம காரியம் பண்றவாள்னா போர்டு போட்டுக்க மாட்டா, கல்வெட்டு வச்சுக்க மாட்டா, நான் சொல்றேன் செய்யறேன் செய்யறேன்னு சொல்லிக்க மாட்டா. ஆயிரம் பேர் இருந்தாள்னாக்கா ஆதம் கொடுத்துட்டே வந்தாள்னாக்கா தானே தெரிய போறது அன்னதானம் பண்றான்றது தெரிய போறது, பார்த்தா அவளுக்கு சாதம் போனா குடுக்க போறா. இதுக்கு ஒரு போர்டு போடணும்ன, அதே மாதிரி தண்ணி குடுக்கிறான் தண்ணீர் பந்தலம் வைக்கிறான்னாக்கா இதுக்கு வந்து மினிஸ்டர் வந்து கதவு திறந்து இது திறந்து வைக்கிறது, அவன் ஒரு டம்ளர் முதல்ல தீர்த்தம் சாட்டு போறது, அது பண்றது இது பண்றது, கடைசியில ஒண்ணுமே இருக்காது. அதுல வெறும் பண்ணாவும் ஒரு பானையும் ஒரு டம்ளரும் தான் வச்சிருக்கோம், அதுல தண்ணி கூட இருக்காது. இதுதான் தண்ணீர் பந்தல் போர்டு பேனர் தான் பெருசா இருந்து தலைவன் பேர்லாம் போட்டு. இவ என்ன பண்ணிருக்கான், டம்பன் என்ன பண்ணிருக்கான், இவெல்லாம் தான் டம்பான்னு டம்பன்ற ஒரு கேரக்டர் இருக்க நாம எங்கேயும் போய் புதுசா தேடிண்டே போவானா. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள்
இன்னைக்கு இருக்கிறவா எல்லாருமே அந்த டம்பனுடைய கேரக்டர் தான். இவ எல்லாரும் அந்த கேரக்டரை நமக்கு நல்லா நடிச்சு காண்பிக்கிறா, வேற ஒண்ணுமே இல்லை. இது சங்கல்ப சௌரியர் சுவாமி காலத்துல, இந்த காலத்துல சுவாமி கணக்கு சங்கல்ப சௌரியரையும் பண்ணியிருந்தாருனாக்கா இன்னும் எப்படி எப்படியோ சொல்லியிருப்பாரு இந்த காலத்துல. ஆனா அவர் சொன்னது எல்லா காலத்திலையும் ஏற்புடையதாக இருந்துருக்கு, எல்லா காலத்துக்கும் ஏற்புடையதாக இருந்துருக்கு. ஒரு சமயம் இது நடந்தது சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன். நான் இது வேற பிரகடனமா இருக்கிறதுனால, ஒரு சமயம் ஐயா சுவாமி திருமாளிகைக்கு மும்பைல இருந்து ஒரு சோகாலத்து தார்மிக வந்திருந்த, அவ வந்து சுவாமியை தண்ட சமர்ப்பிச்சுட்டு நாங்க சங்கராச்சாரி காஞ்சி பெரியவரை பாக்குறதுக்காக வந்தோம், நாங்கெல்லாம் தர்ம காரியத்துல ஈடுபட்டு இருந்துட்டு இருக்கோம், நிறைய தர்ம காரியங்கள்லாம் மும்பைல நாங்க பண்ணிட்டு இருக்கோம், சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் என்பதாக சொன்ன. ரொம்ப சந்தோஷம் சொன்ன. அந்த காஞ்சி சங்கராச்சார் பெரியவர், அவர் நீங்க நாவல் பாக்கத்துல ஒரு மகான் இருக்க, அவரை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னார், ஆகையால உங்களை தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு நான் கூட இருந்தேன் நான். அப்போ அந்த மாமி தான் பேசிட்டே இருக்க, மாமா ரொம்ப பேசல, அதிகமா பேசல. எங்க மாமாவுக்கு சட்டேந்த பூர்த்தி வந்தது, அதை டிஃபரெண்டா பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணோம். எல்லாரும் சட்டேந்த பூர்த்தி பண்ணிக்கிறா, ஆயுஷ் யோகம் பண்ணிக்கிறா, வேத பாராயணத்துக்கு வேத பாராயணம் வச்சு பண்ணிக்கிறா, உதுக்கு சாந்தி வச்சு பண்ணிக்கிறா, எல்லா பந்துக்கள் எல்லாம் போட்டு எல்லாருக்கும் சாதம் போட்டு எல்லாம் பண்ணிக்கிறா. இதெல்லாம் எல்லாரும் பண்ற மாதிரி தான் இருந்துருக்கு, எல்லாருக்காக ஒரு மாறுபட்ட ரீதியில நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு அவ சொன்னாங்க. இவ நாங்க பிளான் பண்ணோம், அதுக்காக சட்டத்து பூர்த்தியே டிஃபரெண்டா பண்ணிட்டோம்னா ஒன்னும் பதிலே சொல்லல. சுவாமி வாய்மூண்டு கேட்கறது, நாங்க இனி அப்படியா என்ன பண்ணுவ என்னன்னு இவாளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, அதெல்லாம் ஒண்ணும் அவர் கேட்கல, வாய்மூண்டு கேட்டு இருக்கார் அவ. அப்ப அவ சொன்னா, எங்க சட்டத்து பூர்த்திக்கு சில பேர் என்ன பண்ணுவா, இப்பெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுத்து, ஏழைகளுக்கு மறுவாழ்வு இல்லத்துல போய் 60 பேருக்கு சாதம் கொடுக்கறது, 60 பேருக்கு புடவை கொடுக்கறது, 60 பேருக்கு வேஷ்டி கொடுக்கறதுன்ற செயல்லாம் செஞ்சுட்டு இருக்கா, இது எல்லாரும் பண்றதா ஆயிடுச்சு, அந்த மாதிரி வேணாம்னு சொல்லிட்டு நாங்க இந்த பன்னீர்லாம் எங்கெங்கயோ அசுத்தத்தெல்லாம் சாப்பிடுறது, அது சாப்பிடாததாக அதுக்கு யாரும் நல்ல வஸ்துவை கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க, 60 பன்னிக்கு அல்வா கொடுக்கறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டோம்னு சொன்னா. அதுக்காக நாங்க அந்த மாதிரி 60 பன்னிக்கு அல்வா கொடுத்தோம் என்ன சொன்னா, சுவாமிக்கு ஒரே சிரிப்பு. ஆனா அந்த சிரிப்பை வெளியில காமிச்சிக்கல, காமிச்சிக்காத ஒரு வார்த்தை கேட்டேன். அது என்ன கேட்டேன்னா, இந்த பன்னிக்கெல்லாம் நீங்க கொண்டு போய் அல்வா எல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்களே, அந்த பன்னிலாம் அது சாட்டுதான்னு கேட்டேன். அந்த மாமி என்ன பண்ணா, மொத்தம் நான் கார் எடுத்துட்டு போனோம் பாம்பே மொத்தம் தேடி 60 பன்னியை கண்டுபிடிச்சோம், ஒரு சில பன்னி 3 பார்த்தது அந்த அல்வாவை, ஒரு சில பன்னி கிட்டையே வரமாட்டேன்னு நிறுத்தும், சில பன்னிலாம் அதை மெரிச்சுட்டு போயிட்டு சாட்டுதான்றது சந்தேகம்தான். இருந்தாலும் நாம கொடுக்கறத கொடுத்துருவோம்ட்டு நாங்க வச்சுட்டு வந்துட்டோம். என்ன சொன்னா, பண்ண செயல் எதில் அடங்கும், இது தர்மத்துல அடங்குமா தர்மத்துல அடங்காதா, இது எதில் அடங்கும், அவருடைய கேள்வி. இது வெறும் டம்பம் தானே என்பதாக. அதுக்கு அப்போ சுவாமி ஒரு விஷயம் சொன்ன, நாம இந்த பன்னி அசுத்தத்தை சாப்பிடுறது அதுக்கு நாம உபகாரம் பண்ணணும்ன்ற புத்தி கணக்கு நமக்கு இருந்ததுன்னாக்க,
அது சாப்பிடக்கூடிய சுத்தமான கிழங்குகள் எதனா இருந்ததுனாக்க அதை கொடுத்து நாம அதை சாப்பிட பண்ணோமானாக்க அதுகளுக்கு நாம நல்லது பண்றதா அர்த்தம். நமக்கு பிடிச்ச வஸ்து அதோட இல்லாத இது கொடுத்தா பெருமைன்னு நினைச்சிட்டு இதை கொண்டு போய் கொடுத்தோம்னாக்க அது பெருமையாகாது, அது விசேஷமாகாது, இது வெறும் டம்பமா தான் ஆகும். இது சுவாமி துணிக்கூட தயக்கமில்லாத சொன்னார், அதை சிரிச்சுட்டே சொன்னார். இது சாச்ச உடனே அவளுக்கு நாம பண்ணது ஒரு பெரிய தவறுன்னு தெரிஞ்சது. வகையில் தார்மிகளாக இருந்துட்டு இருக்கிறவா டம்பத்துக்காக காரியம் பண்ணக்கூடாது. அது மனசளவுல தர்மம் பண்றோன்ற புத்தியோட பண்ணமானாக்க அதுக்கு ஒரு பட்டாட்டோப்பம் இருக்கக்கூடாதுன்றதுதான் முக்கியமான விஷயம். ஆனா இவன் டம்பா சொல்றான், நான் எங்கெங்கெல்லாம் தர்ம காரியம் பண்ணினோ அங்கெல்லாம் ஒரு கல்வெட்டு எழுதி வச்சிருக்கேன். என்னை பத்தி தெரியாதா? ஞானத்துல, அனுஷ்டானத்துல, தர்மத்துல, எல்லாத்துலயும் என்ன காட்டுல சிறந்தவா யாரும் கிடையாது. உலகெங்கிலும் போய் பார்த்தங்கன்னாக்க அங்கெங்க ஒரு கல்வெட்டு இருக்கும், நான் எந்த ஊர்ல எத்தனை யாகம் பண்ணிருக்கேன், எவ்வளவு பண்ணிருக்கேன்றது தெரியும். ஆகையால நான் இப்படிப்பட்ட சிறப்பானவன், என்னை பத்தி தெரியாத நீ போய் விசாரப்படுறியன்னு இவன் சொல்றான், டம்பன் சொல்றான். வித்யா புஷ்கசஹிதா விதிதா த்விதப்ப க்ஷிப்ரம் சதுர்கோணித சந்திர கலாஷ்கலாஷ்கம் காலே ச சாது விஹிதாஹ க்ரதவ சஹஸ்ரம் தர்மத்வஜாஸ்ச புவனேஷு மயா நிபத்தாஹ. ஐ பரமதார்மிக சகதர்மச்சாரிணி, அத்தாம் இதந்தாவதே வித்யாச்சார மகாத்மியம் நிபுணத்துவமபி நிபுணம் அவதாரய. இவளை பார்த்து சொல்றார், உகனே நீ எப்பேற்பட்டவ, பரமதார்மிகனாக இருந்திருக்கு என்னுடைய சகதர்மச்சாரிணி, நாம் பண்ற தர்மத்தெல்லாம் நீயும் என்னோட கூட ஒரு துணையாக இருந்து கொண்டு அந்த தர்மங்களை அனுஷ்டிக்கிறவர், அதனாலதான சகதர்மச்சாரிணின்னு சொல்றது. சீதா பிராட்டிய சொல்லச்சு, ஜனகராஜா ராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார், சீதா பிராட்டிய கன்னிக்கா தானம் பண்ணி கொடுக்கிறார். இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரிணி தவ, இந்த சீதை இருக்காள் என்னுடைய பொண்ணு. அது மாத்திரமில்ல, சகதர்மச்சரி தவ, சகதர்மச்சாரியாக இருந்துருக்கு. அதாவது நீ எந்த எந்த தர்ம காரியங்கள்ல ஈடுபடுறையோ அது எல்லாவற்றுக்கும் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு அந்த தர்ம காரியத்தை நிறைவு செய்வதற்கு உதவுபவள் என்பதாக சொல்ற. சகதர்மச்சாரியாக இருந்துருக்கான்னா பெருமாளுடைய தர்மம், முக்கியமான தர்மம் சரணாகத ரட்சணன்றது. அந்த சரணாகத ரட்சணத்துல உனக்கும் ஒருபடி மேல இருப்பளே தவிர குறைவா இருக்க மாட்டான்றத ஜனக மகாராஜா தெரிவிக்கிறார். இதெல்லாம் நல்ல விஷயம். இந்த இடத்துல விபரீத விஷயத்துல சொல்றான் இவன் பிரயோகம், என்ன இவன் டம்பத்துக்காக தர்மத்தை அனுஷ்டிக்கிறவனா போடுனால பரமதார்மிக சகதர்மச்சாரிணி, பரமதார்மிகனாக இருந்திருக்கிற எனக்கு நீ சகதர்மச்சாரியாக இருந்திருக்கு. ஆகையால ஆஸ்தாம் இதாவது வித்யாச்சார மகாத்மியம், என்னுடைய வித்யினுடைய மகாத்மியத்தை சொன்ன, நான் எவ்வளவு வாசிச்சிருக்கேன்னு என்னுடைய வித்யினுடைய பெருமையை சொன்ன, என்னுடைய ஞானத்தினுடைய பெருமையை சொன்ன, என்னுடைய அனுஷ்டானத்தினுடைய பெருமையை சொன்ன, என்னுடைய ஆச்சாரத்தினுடைய பெருமையை சொன்ன, இது ரெண்டும் போறாதே, ஒரு ஆச்சாரம் எனக்கு இன்னும் ஒண்ணு வேணுமே. எப்பிருகத்துவமாக நிபுணம் அவதாரங்க, பற்றில்லாமல் இருக்கிறது, எதையிலையும் ஆசை இல்லாமல் இருக்கிறது, இப்படி இருக்கிறது இருந்திருக்க இது நிஸ்பிருகத்துவம்ன்றது. இதனுடைய பெருமையும் நான் சொல்றேன் நானு, நீ கேட்டுக்கோ சொல்றேன். பழையாட்ட அவட்ட சொல்லுவா, அங்கேருந்து ஒருத்தர் வந்தாளா, நிச்சயம் பாடம் சொல்லி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு, இந்த பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக எதனா தட்சிணை கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆகையால இந்த குரு தட்சிண ரூபமா ஏதோ கொடுக்குறேன்னு ஒரு தட்டில ரூபாய் வச்சு கொடுக்குறாளா,
அந்த ரூபாவை பார்க்கிறார். அவர் பார்த்தாது ஒரு 100 ரூபாய் நோட்டா இருந்தா. 100 ரூபாய் நோட்டா இருந்ததை பார்த்த உடனே அவருக்கு என்ன சொல்லித்தான், இது கொடுக்கறது 100 ரூபாய் தான் இருந்துட்டு இருக்கோம், இது இதுல நான் ஆசைப்படுறோம்னா இருந்தோம்னாக்க இனிமேல அவன் 100 ரூபாய் தான் கொடுப்பா, இதுல ஆசையே இல்லாதவனா நாம காண்பிச்சோம்னாக்க அடுத்த வாட்டி வருஷம் எனக்கு 1000 ரூபாயா கொடுப்பான்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டேறான். ஐயோ நான் குருதட்சிணை வாங்கிட்டுலாம் நான் ஒன்றும் சொல்றது கிடையாது, ஆகையால நீங்க குருதட்சிணை எல்லாம் ஒன்றும் கொடுக்கூடாது, ஆகையால நீங்க இந்த ரூபாய் எல்லாம் எடுத்து போயிடுங்கோ, உங்க பிரீத்திக்காக ஒரே ஒரு பழம் வேணா நான் எடுத்துக்கிறேன் சொன்ன உடனே அவளுக்கு இன்னும் ரொம்ப கௌரவம் ஆயிடுச்சான். இது ரொம்ப கௌரவமான உடனே அடுத்த வாட்டி என்ன பண்ணா 1000 ரூபாய் நோட்டை வச்சு கொடுக்குறாள். அந்த 1000 ரூபாய் வச்சு கொடுக்கச்சு அப்ப என்ன பண்ணிட்டா, அப்ப வானான்னு சொல்லுவேன் சொல்ல மாட்டேன், அவருடைய எக்ஸ்பெக்டேஷனே அதுதானே அது. அப்ப 1000 ரூபாய் கொண்டு கொடுக்குச்சு, இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னா, இல்ல இல்ல இது போற்றி இழப்பதும் புந்தியில் கொள்வதும்னு சொல்லிருக்கு, சற்றல்லவோன்னு சொல்லிருக்கு, ஏதோ எங்களுடைய ஒரு சார்த்தக்கியத்துக்காக ஒண்ணு கொடுக்குறேன்னா, சரி உங்களுக்காக வேணா நான் ஏத்துக்கிறேன்னா, அப்ப 100 ரூபாய் கொடுக்குச்சு அவளுக்காக ஏத்துக்க மாட்டேன், 1000 ரூபாய் கொடுக்குச்சு அவளுக்காக ஏத்துக்கிறதா, இது நியாயமா? அப்போ இவன் மனசுல இருக்கிற கல்மஷம் வெளிப்படுற லோகத்துல ஒரு சாதாரண விஷயம். ஆனா இதே சில சமயத்துல பரீட்சார்த்தம் பண்றது, அந்த பரீட்சார்த்தம் நடக்கச்சு, அதாவது இவனுக்கு உண்மையிலேயே தன்னுடைய தன்னிடத்துல டம்பமா இல்லாமல் தன்னிடத்துல பக்தி இருக்குதா, தன்னை உண்மையிலேயே ஆச்சாரியனாக வரிக்கிறானா என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சில சமயங்கள்ல இந்த மாதிரி நடக்கும். ரைக்கருடைய விற்த்தாந்தத்துல ஒரு நிகழ்ச்சி, ஜானஸ்ருதி என்று ஒரு தார்மீகனான ராஜா இருந்தானா, அந்த ராஜா தன்னுடைய மாளிகையினுடைய மாடியில படுத்துருக்குச்சு, ஆகாசத்துல இருந்து 2 பட்சி போச்சான். அந்த 2 பட்சி போகச்சே இந்த மாளிகை மேல பறக்காத இப்படி சுத்திட்டு போலான்னு சொல்லி கேட்டுதான். ஏண்டா இந்த மாளிகை மேல பறக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, இல்ல இல்ல ஜானஸ்ருதி படுத்துருக்கார் பரம தர்மிட்ட, அவர் மேல நாம பறக்கிறதுன்றது ரொம்ப தப்பு என்பதாக சொன்னாங்க. அவர் என்ன பெரிய ரைக்குவரான்னா, படுத்துண்டா படுத்துருக்கட்டுமே அது மேல பறந்து போனா போலாம் நாம ஒன்னு அடுத்தவன் சொன்னானோ, இதை கேட்டுட்டே இருந்தான் ஜானஸ்ருதி. அந்த ஜானஸ்ருதி ராஜாவ யாரும் ரைக்வர்னு சொல்லிட்டு போறத இந்த பட்சிகள்ல பேச்சுட்டு போகச்சு, அந்த ரைக்வர் எப்படிப்பட்டவராக இருப்பேர் அவரை போய் பார்க்கணும்னு சொல்லி பார்த்தனும். அதோட சொல்லச்சே இந்த பட்சிகள் சொல்லிட்டு இவர் தர்மிஷ்டரா இருந்தா இருந்துட்டு போலாம், ரைக்வர் மாதிரி பிரம்மவித்தான் இவர்னு இந்த பட்சிகள் சொல்லித்தான். சரி நாம அந்த ரைக்வர்கிட்ட போய் பிரம்மவித்தையும் நாம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக போனேரா. இந்த ஜானஸ்ருதி எந்த இடத்துல இருக்காருன்னு என்ன கண்டுபிடிச்சு கடைசியில் பார்த்தோம்னாக்க ஒரு கட்டமாட்டு வண்டி, அந்த வண்டியின் கீழே உடம்பெல்லாம் சொறி பிடிச்சிட்டு அவர் உடம்பெல்லாம் அரிக்கிறது போன்றது சொரிஞ்சிட்டு உட்கார்ந்துறா அவர், இவர் தான் ரைக்வர் என்று சொன்னாலும். இந்த ராஜா போறான்னா விரும்ப போவானா நிறைய கட்டத்தட்ட பழங்கள்லாம் எடுத்துட்டு போய் நிறைய இதெல்லாம் ரூபாயெல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாம் கொண்டு கொடுத்து சேவிச்சு எனக்கு பிரம்ம வித்திய உபதேசம் பண்ணணும்னு கேக்குறான். கேட்டா அவர் என்ன சொல்லிட்டு, இவனுக்கு பிரம்ம வித்திய உபதேசம் பண்றதுக்கு உண்டான தகுதி இருக்குதான்னு ஒரு சந்தேகம், அதை பரீட்சை பண்றதுக்காக அவர் என்ன பண்ணார், இதெல்லாம் நீ எடுத்து போயிடு எனக்கு ஒன்னும் வேணாம் உனக்கு நான் உபதேசமும் பண்ணலன்னு அவர் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்தும் போனான். எடுத்தும் போன பிற்பாடு மறுபடியும் வரான், ரொம்ப கேதத்தோட வரான், ஐயோ நம்ம பிரம்ம வித்திய நம்ம தெரிஞ்சுக்க முடியாத போயிடுறோமேன்னு சூத்ரன்னு சொல்றது, அதாவது ரொம்ப கேதத்தோட வரா. அந்த கேதத்தோட வந்து அந்த ரைக்வர் என்ன போறான்,
ஏற்கனவே போச்சு 200 பணிப்பெண்களை அவருக்கு கொடுத்தான். இந்த வாட்டி 700 பணிப்பெண்களை வச்சும் போறோம். மொத்த பேரும் உங்களுக்கு சிஸ்ரூஷம் பண்றதுக்கு தான் இருந்துட்டு இருக்கா. நிறைய தனம் எடுத்தும் போறோம். இது எல்லாத்தையும் காட்டிலும் பெருசா இருந்துட்டு இருக்கிறது தம் பொண்ணு. என் பொண்ணையும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். நீர் எவ்வளவுதான் ஒரு ரொம்ப ஏழையா இருந்து ஒரு வண்டி மாட்டுங்கீழ உடம்பெல்லாம் சொல்லி பிடிச்சுட்டு இருக்கிறவரா இருந்தாலும் கூட, நான் பிரம்ம வித்தியை அறிந்து கொள்வதற்காக என் பொண்ணையே தியாகம் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு இப்ப உபதேசம் பண்ணணும்னு ரொம்ப துக்கத்தோட கேக்குறான். அப்போ அவர் இந்த பரீட்சையினால அவர் தெரிஞ்சுட்டு இருக்க, இந்த ஜானஸ்ருதி பண்ற தான தர்மங்கள்லாம் தற்பெருமைக்காக இல்ல, அவன் உண்மையாகவே அந்த தான தர்மங்கள்லாம் பண்றான். இப்ப பிரம்ம வித்திய அறிந்து கொள்ள வேணும்ன்ற எண்ணம் அவனுக்கு இருக்கிறது உண்மைதான்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ற. அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. இது பரீட்சைக்காகவும் செய்யறதுன்றது உண்டு. ஆனா இந்த இடத்துல சுவாமி நமக்கு சாய்க்கிறது தம்பத்துக்காக செய்யறது. இந்த தம்பன் சொல்றான், நான் ரொம்ப ரொம்ப வைராக்கியசாலி என்பது தெரியப்படுத்துறதுக்காக ஒரு ஸ்லோகத்தால இங்க சாய்க்கிறமண்டலம் பிரகுபதி மஹ்யம் பிரதாத்தும் புனகா பிரஹ்வகா பிரார்த்தயத்தேஷேபிகமயான் விஸ்வம் திரணீகுருவதா அத்மத்வைபவ திருஷ்டி சம்பிருத சமத்காரைஹி அமர்த்தேஸ்வரைஹி தத்தௌபிக்ருதவான் அஹம் சமதனஹா சொர்க்காபவர்க்காவபி என்பதாக சொல்ற. மூர்ஜித்ய க்ஷிதிமண்டலம் பிருகுபதிஹி, பிருகுபதி பரசுராம பூமி மொத்தம் ஜெயிச்சுட்ட, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை 21 தலைமுறை அரசர்களுடைய வம்சமே இல்லாமல் அழித்து எல்லா ராஜ்யமும் அந்த பரசுராமருக்கு அவருடைய திருவடியில வந்து விழுந்துட்டு, அப்படி பூமண்டலம் மொத்தத்தையும் ஜெயிச்சுட்டு அங்கேருந்து டம்பன் இடத்துல போய் பிரார்த்திச்சேரான். பிரஹ்வகா பிரார்த்தயத, அப்பா நான் ஜெயித்த இத்தனை பூமண்டலமும் நீயே வச்சுக்கோ சொல்லி ரொம்ப வணக்கத்தோட பிரார்த்தனை பண்ண. யசேதிகமயா விஸ்வம் திரணீகிருத்து குருவதா, அதெல்லாம் முடியாது, நீர் கொடுத்தேன்னா கூட நான் வாங்கிக்க முடியாது, எனக்கு வாண்டாம். ஏன்னா லோகத்தையே நான் புல்லா நினைக்கிறேன், எனக்கு எதுலையும் ஆசை கிடையாது, நான் நிஸ்பிருகனா இருந்துட்டு இருக்கேன், ஆகையால நான் அதை வாங்கிக்கிட்டேன். சரி, இந்த லோகத்துல இருக்கிற விஷயங்கள்னா அல்பமா இருக்கிறதுனால நம்ம வாடான்னு சொல்லலாம். சொர்க்கம் கொடுக்குறேன் மட்டும் கொடுக்குறேன்னாக்கா அது 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 ரொம்ப விசேஷமான பலன் தான், அதையானா வாங்கி போயிடறான்னு கேட்டாக்கா அதையும் வாணான்னு நான் சொல்லிட்டேன். நான் சமத்காரைஹி அமத்தியேஸ்வரைஹி தத்தௌ திக்ருதவான் அகம் சமதனஹா சொர்க்காபவர்க்காவபி, என்னுடைய ஞானம் என்னுடைய அனுஷ்டானம் என்னுடைய வைராக்கியம் இது எல்லாத்தையும் பார்த்து தேவதைகள்லாம் வந்து சொன்னாலும் உனக்கு சொர்க்கம் கொடுக்குறேன் பெருமாள் சொன்னேரான், உனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னேரான். ஆனா கூட அகம் சமதனஹா திக்ருத்தவான் தத்தௌ, நான் என்ன வந்து சமத்தையே தனமாக உடைக்கும் போல நடக்கும், அதுவும் மனசு அடக்கிறது. அந்த மனசு அடக்கிறதுன்றதையே ஒரு பெருமையாக இருந்துட்டு இருக்கிறோம், அதுவே தனமாக இருந்துருக்கிறோம். நான் அவர்கள்லாம் மோட்சம் கொடுக்குறேன் சொர்க்கம் கொடுக்குறேன்னு சொல்லத்தே கூட அதுவும் வாணான்னு திரஸ்காரம் பண்ணணும். நான் அப்படினுடைய வைராக்கியம் எப்பேற்பட்ட வைராக்கியம் பார்த்துக்கோ என்பதாக சொல்லுவார். ஆத்மத்வைபவ திருஷ்டி சம்பிரத சமத்காரைஹி
அமத்தேஸ்வரீகி தத்தௌ திக்ருதவான் அகம் சமதனஹா சொர்க்காப வர்க்காவபி. அப்போ என்னுடைய வைராக்கியம் இவ்வளவு பெருசு, என்னுடைய ஞானம், என்னுடைய அனுஷ்டானம், இதெல்லாம் இதனுடைய மகிமை உனக்கு தெரிஞ்சாக்க என்னை பத்தி நீ தவறாகவே சொல்ல மாட்டேயோ இல்லையோ, அதுக்காக என்னை பத்தி நான் உனக்கு சொல்லிக்கிறேன்னு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுகிறது. தன்னை பெரிய படிப்பாளியா காண்பிச்சுக்கிறதும் ஒரு தம்பத்துக்காக பல பேர் பண்றான், அதை தெரியப்படுத்துறதுக்காக. தாம் பண்ற அனுஷ்டானங்கள் தான் தான் பெரிய ஆச்சாரமாக இருந்துருக்குவான் சொல்றதா இருந்துருக்கிறது. அது ஆத்மார்த்தமா ஆச்சாரத்தை அனுஷ்டிக்காமல் பிறர் தன்னை போற்ற வேணும் என்பதற்காக செய்யறது இருக்க, அதுவும் தம்பத்துக்காக செய்யறது. அதே மாதிரி சிலர் வைராக்கியம் மாதிரி பெரிய தபஸ்வி மாதிரி காண்பிச்சுக்கிறாள், அதுவும் தம்பத்துக்காக பண்றதுதான். ஆகையால இந்த ஞானம், வைராக்கியம், அனுஷ்டானம் எல்லாமே மூணுமே தம்பத்துக்காக ஒருத்தன் பண்ணிட்டான்னாக்க அந்த ஞானமும் பிரயோஜனம் இல்லை, அவன் அனுஷ்டிச்ச ஆச்சாரங்களும் யாகங்களும் பிரயோஜனம் இல்லை, அவனுடைய அவன் சொல்லிக்கிற மாதிரி இருந்துருக்கிற வைராக்கியமும் பிரயோஜனம் இல்லைன்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் இது தம்பனுடைய பெருமைன்ற மாதிரியாக இந்த இடத்துல சொல்ற சுவாமி. அப்ப குகனை கேக்குற, ஏவன் நாம மகாபிரபவானாம் யுஷ்மாக்கம் விவேகாபிகாரா கிம் சேனஹா அந்யாதிருஷோவா யோபி கோபி எத்ராஹம் சகதர்மச்சாரிணி பவாமி. இப்ப நான் உனக்கு சகதர்மச்சாரிணியாக இருக்கணும்னு சொல்றேன், நீ எப்படிப்பட்ட யாகம் பண்ண போறேன்னு தெரிஞ்சண்டனாக்க அதுக்கு ஏற்றாற் போல நான் உம்முடைய அனுஷ்டானத்துக்கு வேண்டியதெல்லாம் நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சொல்லலாம். இப்போ சாமணி அவள்கிட்ட உபாகரமா வரப்போறது, இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம எல்லாரும் பண்ண போறோம், ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம பண்ண போறோம், அவனை அவள்கிட்ட பண்ண போறோம். அன்றைய தினத்துல பெரியவாள்லாம் அப்பா எழுந்துட்டு இருக்கு, சர்ப்பபலின்னு ஒரு சாமி பார்க்கும், அது அனுஷ்டிக்கிற வழக்கம். அது ஆவணி ஆட்டத்தினைக்கு சாயங்காலம் ஆரம்பிக்கணும், அது மார்கழி மாசத்துல இல்ல கார்த்திகை அன்னைக்கு அது முடிக்கும். மார்கசிர சேர்க்க மாசம் வரைக்கும் இந்த 5 மாசம் தொடர்ந்து நித்தியம் பண்ணிட்டு இருக்கணும். இது சாஸ்திரத்துல சொல்லிருக்கிற ஒரு கர்மா. இந்த கர்மாவுக்கு இந்த தாலி பாக்கத்துக்கு சில வஸ்துக்கள்லாம் தேவைப்படும். கோரக்கிழங்கு, பலாச புஷ்பம், பொறி, இந்த மாதிரி சில வஸ்துக்கள்லாம் தேவைப்படும். இந்த பலாச புஷ்பம்ன்றது எல்லா சமயத்திலையும் பலாசம், அந்த பலாச மரம்ன்றது புஷ்பிக்காது. இப்ப சமயத்தெல்லாம் கொண்டு வரமே அதுதான் பலாச மரம், அது ஒரு சீசன்ல தான் புஷ்பிக்கும். அம்மா என்ன பண்ணுவாங்க, எந்த சீசன்ல அது புஷ்பிக்குமோ அந்த சீசன் ஞாபகம் வச்சுண்டு, டேய் இங்கெல்லாம் பலாச மரம் இருக்கும், நீ போய் அந்த புஷ்பத்தை எடுத்து வந்து வெயிடா, அது ஆவணி மாசம் சர்ப்பபலிக்கு உபயோகப்படும், கார்த்திகை மாசம் சர்ப்பபலிக்கு உபயோகப்படும், அதை எடுத்து வந்து வெயின்னு. அன்னைய தினத்துல பார்த்தோம்னாக்க அவர் பண்ண வேண்டிய சாலி பாக்கத்துக்கு பண்ண வேண்டிய என்ன சப்பபலி சாலி பாக்கத்துக்கு பண்ண வேண்டிய எத்தனையோ காரியங்கள், இதுக்காக மை ஒண்ணு மை பண்ணி வைக்கணும், கண்ணு கிட்டுக்கிற மை பண்ணி வைக்கணும், பொறி பொறிச்சு வைக்கணும், இந்த மாதிரி நிறைய திரவியங்கள், இந்த வஸ்துக்கள் எல்லாத்தையும் அவர் சொல்லவே வேணாம், அதுக்கு முன்னே மொத்தமே அம்மா பண்ணி வச்சிருவார். இப்ப இந்த அப்படிப்பட்ட மகான்கள்லாம் இருந்து அனுஷ்டானம் பண்ணினதுனாலதான் அவளுக்கு மகான் சப்தமே, அவளை மகான் எல்லாரும் போட்டிருந்தாரு. அந்த மாதிரி இப்ப நான் இதை சொல்றது விபரீத லட்சணி, இப்ப நான் சொல்றது தர்மத்துக்கு சொல்றேன். நானு அவள்லாம் பட்டாத்தோக்கத்துக்காக பண்ணல, அவ ஸ்வயம் இதுக்காக பண்ற. இவ குகனை சகதர்மச்சரியன்னு சொல்லி இருக்கிறதுனால குகனை கேக்குறா, நீர் ஒரு யாகம் பண்ணா அதுக்கு என்ன மாதிரி யாகம் தெரிஞ்சுன்றனாக்க
அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன சாதனங்கள்லாம் வேணுமோ அந்த சாதனங்கள்லாம் நான் சேர்த்து வைக்கிறேன் என்று சொல்றேன். அதுதான் ஏவன்நாம மகாபிரபவானாம் யுஷ்மாக்கம் விவேகாபிசாரா கிம் சேனகா சேனகா சேனேன அபிச்சரன்னு வேதத்திலேயே சொல்றது. அபிச்சார யாகன்றது ஒரு சேனையாக, சேனன்றது பருந்து மாதிரி இருக்கும், கழுகு மாதிரி இருக்கும். அந்த கழுகு என்ன பண்ணும், மீதி பட்சிகள் மீதி குட்டி குட்டி பிராணிகள்லாம் அது சாப்பிட்றோம். அந்த மாதிரி அபிச்சாரம் பண்ணி எதிராளியே சாகடிக்க, எதிராளியே இல்லாம பண்றது, இதுதான் அதுக்கு சேனையாகம் பேரு. அந்த சேனையாகத்தை பண்ணும். இது சேனையாகம் பண்ண போறேரா இல்ல வேற மாதிரியான ஒரு யாகம் பண்ண போறேரா, அந்த யாகத்துல எப்படி யாகம் பண்ண போறேன்னு தெரிஞ்சுட்டாக்க அதுக்கு என்னென்ன சாமக்ரி வேணுமோ அதெல்லாம் நான் சேர்த்து வச்சு நான் உங்களுக்கு உபகாரமா இருப்பேனே, அது என்னன்னு சொல்லுங்கோ என்பதாக கேட்கிறார். குகனா கேட்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு பிராமாணிகமான தர்மம் பண்றவாளுக்கும் அனுஷ்டானம் பண்றவாளுக்கு, அந்த அனுஷ்டானம் பண்றவாளுடைய மனைவி தர்ம பத்னிகள் செய்கிற ஒரு செயல். ஆனா இது விபரீதம், இவள் செய்யறது மட்டும் இவளும் வஞ்சனை, அவன் பண்றதும் தம்பத்துக்கு. இவ ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிறா, மீதி பேர் இவா ரொம்ப பிராமாணிகமா இருக்கணும்னு நினைச்சுக்கணுன்றதுக்காக சொல்ற வார்த்தை. ஏவன் நாம மகாபிரபவானாம் யுஷ்மாக்கம் விவேகாபிசாரா கிம் சேனஹா அந்யாதிருஷோ வா யோபி கோபி எத்ராஹம் சகதர்மச்சாரிணி பவாமி. இதுக்கு தம்பன் சொல்றான், ஐ மகாஸ்ரோத்ரிய தர்மபத்னி மகானுபாவானாம் அபி அஸ்மத் அந்தேவாசினாம் அத்தியந்த ரகசியம் இதம் ஆவேதயாமி. தம் மனைவியை பார்த்து சொல்லுகிறான், மகாஸ்ரோத்ரிய தர்மபத்னின்னு. ஸ்ரோத்ரியன்னா வேதமறிந்தவன், வேதமறிந்தவன் மாத்திரம் இல்ல வேதத்துல சொல்லிருக்கிறத அனுஷ்டிக்கிறவனாக இருந்திருக்கிறவன் தான் ஸ்ரோத்ரியன். மகாஸ்ரோத்ரியன் சாதாரண ஸ்ரோத்ரியன் இல்ல, மகாஸ்ரோத்ரியன். இது விபரீத லட்சணம்னு சொல்லுவா. பிராமணன் சொன்னவனா பிராமணன், மகா பிராமணன்னாக்க பிராமண கிருத்தியத்தை எத்தையும் அனுஷ்டிக்காமல் பிராமணனா இருந்துருக்கிறோம், அவன் மகா பிராமணன் சொல்றது. வடக்கெல்லாம் வித்வான் மகா வித்வான்னு போடுறது, ஆனா தெற்க அந்த மாதிரி சம்பிரதாயம் இல்ல. வித்வான்னாலே போறோம், மகா வித்வான்னு ஒன்னு போட்டோம்னாக்க வித்வான் வேஷத்துல விளங்குகின்றோம், ஒன்னும் தெரியாதவன்னு அர்த்தம் இருக்கு. இது வந்து வடக்க வடக்கு தேசத்துல இந்த மாதிரி விவகாரம். நம்ம தமிழ்நாட்டுல இப்ப இந்த இடங்கள்லாம் மகா வித்வான்னா பெரிய பண்டிதர்னு அர்த்தம். இந்த இடத்துலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்தத்துக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அர்த்தம் வருது. மகாஸ்ரோத்ரியன்னாக்க பரம அஸ்ரோத்ரியன் அர்த்தம். இவ வந்து வேதம் அத்தியனம் பண்ணியிருந்தாலும் கூட அந்த அத்தியனம் பண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்காத வந்துதான் அர்த்தம் இருக்கு. அதை மனசுல வச்சுட்டு தானே தனக்கே தெரியும் இல்லையே தான் எப்படி இருக்கும்ன்றது. இங்க தம்பன் சொல்றான், ஐ மகாஸ்ரோத்ரிய தர்மபத்ரி, இந்த மகாஸ்ரோத்ரியனுடைய தர்மபத்ரி மனைவியாக இருந்திருக்கவளே சொல்ற கேளுங்க என்பதாக. மகானுபவானாம் அப்படி அத்மத்தை அந்தேவாசி நாம் அத்தியந்த ரகசியமிடம் ஆவேதயாமி. நீ என்ன மாதிரி யாகம் பண்ண போறேன்னு கேட்டற, அது என்னுடைய சிஷியர்களா இருக்கிறவர்களுக்கு கூட நான் சொன்னதில்லை இது வரைக்கும். அவளுக்கு கூட தெரியாது, அவள்லாம் ரொம்ப படிச்சவா. ஆனா அத்தியந்த ரகசியமா இருக்கிறத நான் இப்ப சொல்ல போறேன். பக்ஷிபியா கிருஷ்ணாதிபியோதி நைத்தது புருவியாக. இப்ப நான் சொல்ல போற ரகசியத்தை உனக்கு ரொம்ப அத்தியந்த ஸ்நேகமாக இருந்திருக்கிற கிருஷ்ண ஆசை பேராசை அவள்கிட்ட கூட சொல்லக்கூடாது. இங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், பெண்கள் இடத்துல ரகசியம் நிக்காதுன்னு ஒரு பிரவாதம். அவ ரகசியத்தை யாருடையா சொல்லிடுவாளாம். அதுக்காக இவர் சொல்ற, நீ பெண்ணா போயிட்டபடினால நீ
இந்த ரகசியத்தை உனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய தோழியா இருந்திருக்கிற கிருஷ்ணைக்கு கூட சொல்லக்கூடாது. இதெல்லாம் சில பொதுவான தர்மம், பொதுவான ஒரு விஷயங்கள். பெண்கள் இடத்துல ரகசியம் நிற்காது. பெண்கள் பிடிவாத குணம் அதிகமா இருக்கிறவளாக இருப்பா. இதெல்லாம் சொல்ற சாதாரண பேர்லாம் கூச்சிக்குவானா? இது பொதுவாக இருக்கக்கூடியது. இதுக்கு எக்ஸப்ஷனும் நிறைய பேர் இருக்கலாம். இந்த இடத்துல சொல்ற நக்கலு சேனாதிபதி விசேஷத விகிதா அயம் அபிச்சாரா. சேனையாகன்றது சாஸ்திரத்துல விதிச்சிருக்கு. யார் சத்ருவா இருந்திருக்காளோ அவளை அழிக்கிறதுக்காக சேனையாகம் பண்ணணும்ன்றது சாஸ்திரத்துல விதிச்சிருக்கு. அந்த மாதிரி இப்ப நாம் விவேகனுக்கு எதிராக பண்ணக்கூடிய அபிச்சார யாகம் இருக்க எந்த சாஸ்திரத்திலையும் விதிக்கல. அப்போ சாஸ்திரத்துல விதிக்காத ஒண்ணு பண்ணமானாக்க அதுக்கு பலன் கிடைக்குமா? இந்த பலனுக்கு இந்த யாகம் பண்ணணும்னு சாஸ்திரத்துல விதிச்சிருக்கு. வயவ்யப்து சேதமான பேத பூதிகாமஹா. பூதிகாமஹா பணம் வேணும்னு நினைக்கிறவன் வாயு தேவதா முக்கியமான ஒரு யாகத்தை பண்ணணும். அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறது. அப்படி பண்ணாதான் பணம் வரும், இல்லாட்டா பணம் வராது. அந்த மாதிரி பிள்ளை வேணும், குழந்தை வேணும்னா அதுக்காக ஒண்ணு இருந்துருக்கு, யாகம் இருந்துருக்கு. எதிராளிகளை ஜெயிக்கணும்னாக்க அதுக்கும் சாஸ்திரத்துல விதிச்சிருக்கு. இப்படி எதற்காக எந்தெந்த சும்மா விதிச்சிருக்கோ அதை செஞ்சாதான் அந்த பலன் கிடைக்கும். குழந்தை பிறக்கணும்னு நினைச்சுட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான கர்மாவை பண்ணான்னா குழந்தை பிறக்குமா? இல்ல பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டு குழந்தை பிறக்கணும்ன்றதுக்காக ஏற்பட்ட கர்மாவை பண்ணமானாக்க குழந்தை பணம் கிடைக்குமா? கிடைக்காது. அந்த மாதிரிதான் எதடி எதுக்காக விதிச்சதாக இருந்துருக்கோ அதை தானே அனுஷ்டானம் பண்ணணும். அந்த மாதிரி நீர் இப்ப விவேகனுக்கு எதிராக அனுஷ்டானம் பண்ண போறது சாஸ்திரத்துல எங்க விதிச்சிருக்குன்னு அவள் கேட்கறதா நினைச்சுட்டு நான் தம்பத்துக்காக பண்றவா? யாரும் சாஸ்திர விதிக்கு கட்டுப்பட்டவா இல்லை. என்ன சாஸ்திர விதி என்ன சொல்லிருக்கு? தம்பத்துக்காக ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. ஆத்மார்த்தமா தான் தர்ம காரியம் பண்ணணும்னு சொல்லிருக்கே தவிர தம்பத்துக்காக காரியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. இது நல்லா தெரியும் தம்பனுக்கு. ஆகையால தம்பன் சொல்றான், நாம் பண்ண போற யாகம் எந்த சாஸ்திரத்திலையும் விதிக்கல. சரி, அப்போ பலன் எப்படி வரும்னா, ஏது தர்மத்தையா அதீதாக தே சர்வம் மத் பரிகிரகாத்து அவிசேஷேன கச்சந்தி விவேகஸ அபிசாரதாம். ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிட்டா. ஏது தர்மத்தையா அதீதாஸ்தே, எந்த எந்த செயல்கள்லாம் தர்மங்கள் என்று சாஸ்திரங்களிலே ஓதப்பட்டனவோ அவையெல்லாம் தே சர்வே மத் பரிகிரகாத்து. மத்ன்ற அத்து சப்தத்தினால சொல்றது தம்பன சொல்லிக்கணும். அவையெல்லாம் என்னுடைய நான் செய்வதனாலே என்ன, அவையெல்லாம் தம்பத்துக்காக செய்வதாக இருந்தது. ஆனால் இப்ப சாஸ்திரத்துல தர்மத்தையா அதீதாக அன்னதானம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. வாசோ ததாதி சர்வதேவத்யம் வை வாசஹா, வேதம் சொல்லிருக்கு. அதாவது ஒவ்வொரு வஸ்துக்களை கொடுத்தாக்க ஒவ்வொரு தேவதைக்கு பிரீத்தி வரும்னு சொல்றது. வேஷ்டி கணக்கு நாம வாங்கி கொடுத்தோமானாக்க அது எல்லா தேவதைக்கும் பிரீத்தி உண்டு பண்ணுமா? ஆகையில தான் நல்ல காரியம் எல்லாம் பண்ணச்சே வேஷ்டி வாங்கி கொடுக்கறதுன்றது ஒரு வழக்கத்துல இருந்துருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு எதெல்லாம் தர்ம காரியம்னு சொல்லியிருக்கோ அந்த தர்ம காரியங்கள் எல்லாம் தீர்த்தம் கொடுக்கறது அதை காட்டிலும் பெரிய தர்மம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப என்ன அது அன்ன விக்கிரேதா சாத்த விலைக்கு விற்க கூடாது. அந்த அதை காட்டில பாப்பம் வேற ஒண்ணுமே கிடையாது.
இப்ப ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சாக்க பெரிய பணக்காரன் தான், பெரிய அதுக்குதான் ஸ்கோப் இருக்குன்றான். அதெல்லாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சு அடுத்தது என்ன பண்ணுவான், அவன் தந்தமா ஒரு ஹோட்டல் வைப்பான். அந்த ஹோட்டல் வச்சானாக்க சாத்தை விற்பான், தீட்டத்தை விற்பான், அன்னத்தை விற்பான். அந்த அன்ன விற்கிற இனம்ன்றது இருக்கு மகா பாப்பம் இது. இப்ப அவன்லாம் பெரிய பணக்காரனா போயிட்டான், என்ன பண்றது? எது எதெல்லாம் தர்ம காரியமாக சொல்லியிருக்கோ அந்த தர்மம்னு சொல்லியிருக்கிற எல்லாவற்றையும் தம்பார்த்தமாக பண்ணிட்டோமானாக்கா 1000 பேருக்கு நான் சாதம் போடுறேன். நிஜமானதான் கேட்டேன், அதெல்லாம் இல்லை. எல்லாரும் நான் 1000 பேருக்கு சாதம் போட்டேன்னு சொல்லி என்ன தோத்திரம் பண்ணணுன்றதுக்காக நான் கணக்கு பண்ணினேன்னாக்கா நான் எப்படி உபநயனம் பண்ணணும் தெரியுமா? நாந்திக்கு வரவாளுக்கெல்லாம் வேஷ்டி வாங்கி கொடுத்தேன், 2000 ரூபாய் வேஷ்டி வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிக்கிறது. நீ வரைச்சே உபநயனத்துக்கு நாந்திக்கு வரவாளுக்கெல்லாம் வேஷ்டி வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்லி எல்லாருடையும் சொல்றது, இது ஒரு பெருமை அடிச்சுட்டு ஒரு காரியம் பண்ணமானாக்க அது தர்ம காரியத்திலே சேர்த்து. இப்படி நான் ஒன்றும் தனியாக அதிகாரியாகணும்னு ஒரு தேவதையை பார்த்து இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்க எங்கெல்லாம் தர்ம காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தர்ம காரியங்கள் எல்லாவற்றையும் தம்பத்துக்காக செய்தோமையானால் இதுவே போறோம். அந்த அபிசாரத்து அவிசேஷேன கிச்சந்தி விவேகத்திய அபிசாரதா, இது என்னாகும்னாக்க விவேகத்திய அபிசாரதாம் அவிசேஷேன கிச்சந்தி, இதுவே விவேகனுக்கு அபிசாரமாக ஆயிடுமா? இப்போ விவேகத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்ன்றத பார்க்கணும். இந்த இடத்துல விவேகமாக இருந்திருக்கிறவன் என்னன்னாக்க தம்பத்துக்காக ஒருத்தன் செஞ்சான்னாக்க அங்க விவேகம் தானா போயிடுப்போம், விவேகம் இருக்க போறது இல்லை. அவ்வளவுதான், இது விவேகனுக்கு அபிசார யாகமாக ஆயிடுத்து என்பதாக சொல்ற. அபிசந்தாயது பலம் தம்பார்த்தம் அபி செய்வையா, இது கீதத்துல சொல்லிருக்கு, கீதையில சொல்லிருக்கு. தம்பார்த்தம் அபி, இந்த தம்பார்த்தம் பண்றதுன்றது இருக்கு, அதாவது பலாந்தரத்துல விரக்தனாக இருக்கிறவங்க கூட தம்பார்த்தமாக பண்ணமானாக்க அப்போ விவேகம் தானா போயிடும், விவேகம் இருக்காது. அப்ப நான் பண்ணிட்டேன்னா லோகத்துல சொல்ற தர்ம காரியங்கள் எல்லாவற்றையும் தம்பத்துக்காக பண்ணிட்டோம்னாக்கா விவேகனுக்கு நாசம் ஏற்பட்டு போயிருக்கு. இதுதான் அபிசாரம், வேற என்ன இருந்துருக்குன்னு இவன் சொல்றான். உபன சொல்ற சுத்தம் சுட்டு சிந்தித்தம் பரவாயில்ல, ரொம்ப மாதிரி யோசனை பண்றவா யாருமே கிடையாது, ரொம்ப நன்னா யோசனை பண்ணிருக்கு. அஸ்மின்னு பரபீடன யஜ்னே யுஷ்மாக்கம் உபதேசம் குறியாது, இப்படிலாம் ஒரு ஐடியா உமக்கு வரத அசலார துன்புறுத்துவதற்காக செய்யக்கூடிய யாகத்துல யார் உங்களுக்கு இப்படிப்பட்ட உபதேசம் பண்றா? உங்களுக்கு இப்படி எல்லாம் பண்ணாக்கா இப்ப யாருக்கு என்ன துன்பம் வரப்போறது? இவர் பண்ற யாகத்தினால தண்டாரம் பண்ற யாகத்தினாலன்னு கேட்டோம்னா விவேகம் போயிடுறது. விவேகம் போயிடுதுன்னாக்கா அவளுக்கு வரப்போறது கஷ்டம் தானே. விவேகம் இது நல்லது இது கெட்டதுன்னு பாகுபடுத்தி தெரிந்து கொள்வதுதான் விவேகம். அந்த விவேகம் இல்லாத போயிடுச்சுன்னாக்கா கெட்டதை நல்லதா எடுத்துப்பான், நல்லதை கெட்டதா எடுத்துப்பான், அப்போ அவளுக்கு வரப்போறது கடைசியில ஹிம்சைதான் வருமே தவிர நல்லது வராது போயிடும் இல்லையோ. அதை சொல்றா இந்த இடத்துல சுஷ்டு சிந்தித்தம், நல்லா யோசனை பண்ணிட்டு இப்படிப்பட்ட உபதேசம் இப்படிப்பட்ட விஷயத்துல யார் உமக்கு உபதேசம் பண்றவா இருந்திருக்கான்னு அவள் கேட்கிறா. உன்ன கேட்கிறேன், அதுக்கு தம்பன் சொல்றேன் ஒரு பெரிய சிரிப்பு. ஐ முக்தே, முக்தேன்னா அசிடேன்னு அர்த்தம், அசிடே சர்வஜ்ஞத்திய மம கிம் அந்நேன்னு உபதேஷ்டா, எனக்கே எல்லாம் தெரியும், அப்ப இன்னொருத்தர் வந்து எனக்கு என்னத்துக்கு உபதேசம் பண்ணும்? எனக்கு தெரியாத இருந்தாக்கா யார் சொல்லி கொடுத்தா என்னன்னெல்லாம் கேட்கணும். எனக்கு யாரும் உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தப்பு காரியம் பண்றது எப்படி எப்படி பண்ணணும்ன்றது மொத்தம் எனக்கு தெரியும், நான் தம்பத்துக்காக தானே காரியம் பண்றேன் நானு, அதையில எனக்கு யாருமே உபதேசம் பண்ணுவானா?
சர்வேபி பண்டிதம் மன்யாக மாமேவ ஆசிரித்து சம்சயம் பிரசமயந்தி. பண்டிதம் மன்யாக இன்னொரு சுவாரஸ்யமான சொல்றேன் கேளு. லோகத்துல யாரெல்லாம் தாம் படித்தவனாக நினைச்சுட்டு இருக்கானோ அவ மொத்த பேரு என்னதான் வந்து ஆசிரியச்சு தான் வந்து தன்னுடைய சந்தேகத்தெல்லாம் கேட்டுக்கிறார். இதுலயும் ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் இருக்கு. பண்டிதம் மன்யாகன்ற ஒரு சப்தத்தை சொல்லி சொல்றோம். ஒருத்தர் உபாசனம் ஒருத்தர் வந்து உபன்யாசம் பண்ற உபன்யாசம் பண்ணி அவருக்கு நல்ல கும்பல் வர ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவர் என்ன நினைச்சிருப்பார், தன்னை காட்டிலும் பண்டிதால் யாருமே தெரிய இல்லைன்னு நினைச்சுப்பாவா. அதனால அவ என்ன பண்ணிடுவா, பண்டிதம் மன்யாக அவளை பண்டிதம் மன்யான்னு சொல்றது. அவ ஏதோ எத்தனையோ நாளா சொல்லிட்டு இருக்கிறதுனாலயோ இல்ல லோகரஞ்சனமாக பேசறதுக்கு தெரிஞ்சதுனாலயோ அவ ஏதோ உபன்யாசம் பண்ணுவா, அந்த உபன்யாசம் ஆகர்ஷணமா இருந்துட்டு இருக்கும், அதாவது எல்லாருக்கும் ஈர்ப்புடையதாக இருக்கும். அதனால அதுக்கு ஒரு பத்து பேர் வந்துட்டு இருப்போம். அது பத்து பேர் போஸ்டர் பேனர் எல்லாம் ஒட்டிக்கிட்டத பார்த்த உடனே, ஒரு பட்டாட்டோ பத்தை பார்த்த உடனே எல்லாரும் வரணும்னு ஒரு எண்ணம் தோணு இருக்கலாம். ஆத்மார்த்தமா நாம பண்றோம், நாமன்னா பொதுவா சொல்றோம். நம்ம இப்ப இந்த வேத பரிபாலன சம்பவம் மூலமாக பண்ற உபன்யாசங்கள்லாம் எத்தனையோ நல்ல உபன்யாசங்கள் தான், எதுவும் தம்பத்துக்காக பண்ற உபன்யாசமே இல்லை. இது மொத்தம் ஆத்மார்த்தமா பண்ணக்கூடிய ஒரு செயல் இது. ஆனா இந்துக்கும் அதுக்கும் வித்தியாசம். இதனுடைய ரிசப்ஷனும் அதனுடைய ரிசப்ஷனும் பார்த்தோம்னா குறைவா தான் இருந்துட்டு இருக்கும். அந்த குறைவு நிறைவை பற்றி பார்க்காமல் பண்ணணும், அதுதான் விசேஷம். இப்ப பாருங்க, இவன் டம்பன் சொல்றான், பண்டிதன் மன்யாக ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தெரிஞ்சின்றதுனாலயே எல்லாம் தெரிஞ்சின்றதா நினைச்சிட்டு இருக்கவாள்லாம் கூட என்னிடத்துலதான் வந்து கேட்டுக்கிறான் எப்படி இப்படிலாம் சம்சயம் போக்கடிக்கணும்னு. அதாவது இன்னும் எப்படி பட்டாட்டோக்கமா பண்ணாக்கா இப்போ தன்னை வெறும் உபன்யாசகனா நினைச்சிட்டு இருக்கிறது போக தன்னையே வித்வானா நினைச்சுக்கணும், தன்னையே ஆச்சாரியனா நினைச்சுக்கணும். அப்படி எல்லாம் நினைச்சுக்கிறதுக்கு என்ன வழி இருந்துட்டு இருக்கு, என்னதான் கேட்பான். அதுக்கு நீ இப்படி இப்படி எல்லாம் டம்பமா நடந்துக்கணும், இப்படி இப்படி எல்லாம் பண்ணணும், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கணும், வைராக்கியம் இருக்க மாதிரி நடந்துக்கணும், எல்லா சாஸ்திரமும் நீ வாசிக்காட்டா கூட அந்த சுவாமியின் காலட்சேபம் பண்ண, இந்த சுவாமியின் காலட்சேபம் பண்ண, இந்த சாஸ்திரம் காலட்சேபம் பண்ணு, நீ ஒண்ணுமே பிரிக்காட்டா கூட சொல்லிக்கணும். நீ சொல்ற வாழ்லாம் இப்ப இருக்கிறவாளா இருக்கக்கூடாது, போயிட்டவாளா இருக்கணும். என்ன அவளை போய் கேட்டு இப்படியா நீ சொல்லி கொடுத்தேன்னு கேட்டாள்னாக்கா என்ன பண்றது, நான் சொல்லியே கொடுக்கலையே, எங்கிட்டையும் வரவே இல்லையே, நான் பார்க்கவே இல்லைன்னா சொல்லிட்டா என்ன பண்றது. ஆகையால யார் போயிட்டாலோ போயிட்டவாளா சீவைக்கும் சொல்லி போனவாள் அவள்கிட்ட நான் சீபாஷை சேவிச்சேன், சுதப்பிரகாசிக்கு சேவிச்சேன், தத்துவமத்தாகலாம் சேவிச்சேன், நீ அப்படிலாம் நீ சொல்லிக்கணும். அப்படி இருந்தாக்கா அதெல்லாம் அப்பதான் அவனுக்கு நீ வந்து பண்டிதம் மன்வானகான், நீ பண்டிதனா நினைச்சிருக்கவாள் இன்னும் பிரகாசம் உனக்கு ஏற்படும். இவர் சாதாரண உபன்யாசகர் மாத்திரம் இல்ல, வெறும் பாட்டு பாடுறவர் இல்ல, வெறும் பஜனை போன்றவர் இல்ல, இவர் நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு சொல்றவர், சம்பிரதாயம் மட்டும் தெரிஞ்சின்றவர், கரைச்சு குடித்தவர். இப்படி எல்லாம் ஒரு புத்தி ஏற்படுமா? அப்படி இதெல்லாம் யாருன்னு கேட்டுக்கிறான்னா என்னண்டுதான் அவெல்லாம் வந்து கேட்டுக்கலாம். இது கம்பார்த்தமாக சர்வேபி பண்டிதம் மன்யாக மாமேவ ஆசிரித்திய சம்சயம் பிரசுதி. அதாபி மயா இதானீம் சாட்சி மாத்திரத்தையா ஸ்தாபிதா கச்சிது உத்கிருஷ்ட சர்வஜன திரஸ்காரகா கர்வோ நாம சர்வஜன ஹுதய சம்வாதி மகாமோக சமய மகோபாத்யாயா தஸ்ய இதானீம் ஆகமனம் பிரதீட்சிய அஸ்மின் சித்தாசிரமே நவகிருத்வா புண்ணியாக பூதே சம்பிரத சம்பாரஹ சப்தரிஷிபி பிரதிஷ்டாம் பிரதீம் எனக்கு யாரும் வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட லோகத்துல சொல்லிருக்கு நாம ஒரு நல்ல காரியம் பண்ணோம்னா அதுக்கு சாட்சியா ஒருத்தன் இருந்து பண்ணணும்னு சாட்சியா இருக்கணும்னு சொல்லிருக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னாக்க, அவ சொல்லி கொடுத்துல நான் ஒன்னும் பண்ண போறதில்ல. இப்ப நான் பண்ற அபிசார யாகத்துக்கு சாட்சியாக கஷ்டத்தை உத்கிருஷ்ட சர்வஜன திரஸ்காரக்கா அப்படின்னா, லோகத்துல யார் யாரெல்லாம் உயர்ந்தவாளாக இருந்துட்டு இருக்காளோ
அவ மொத்த பேரையும் திரஸ்காரம் பண்றோம். அவளுக்கு என்ன தெரியும், நன்னா வாசிருக்கா இது பண்ணிருக்கான்னு சொன்னாக்கா அவளுக்கு என்ன தெரியும், அது தெரியுமா சாஸ்திரம் வாசிருக்கா நல்ல கட்டியா, அவளுக்கு வேதமே தெரியாதுன்னு இல்ல இல்ல நல்ல வேதாத்தியனம் வேதாத்தியனம் பண்ணினா போறோமான்னு நான் சாஸ்திரத்துல ஒன்னும் அவர் ஒன்னும் பெரிய சுவாமி இல்லை சொன்னோம்னா சரிப்பா வேதாத்தியனம் பண்ணிருக்கேருப்பா சாஸ்திரமும் நல்லா வாசிருக்கேன்னு சொன்னாக்கா அவருந்த ஒன்னும் அனுஷ்டானமே இல்லை. இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒரு தோஷம் சொல்லிட்டு சர்வஜன திரஸ்காரக்கா கர்வம் தன்னிடத்துலதான் எல்லாம் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிற கர்வம்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரை இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ற. கர்வம் நாம சர்வஜன ஹிருதய சம்பாதி, எல்லா ஜனங்களுடைய மனசுல இருக்கிறதுக்கூடியதாக இருந்திருக்கிற மகாமோகனுக்கு மிகவும் வேண்டியவனாக இருந்திருக்கிறவர், உபாத்தியாயராக இருந்திருக்கிறவர், அவருடைய வருகையை பிரதீட்சிச்சுண்டு எதிர்பார்த்துண்டு இப்ப நான் இந்த இடத்துல இருந்துருக்கேன். இப்ப நான் இருக்கிற இடத்துக்கு சித்தாசிரமம்னு பேரு, இந்த சித்தாசிரமத்துல நான் இந்த இடத்த 9 வாட்டி புண்ணியாகோசனம் பண்ணி ஸ்தலத்தெல்லாம் சுத்தி பண்ணி வச்சு சப்தரிஷிகள்லாம் அமர்ந்து கொள்கின்ற ஒரு ஆசனத்துல இப்ப உட்காந்து அந்த கர்வனை எதிர்பார்த்துட்டு காத்துருக்கேன். ஆகையால என்னுடைய பெருமை இப்பேற்பட்டதாக இருக்கு. இது தெரிஞ்சிக்காத நீ அசிடாட்டும், இதுல போய் சந்தேகப்பட வேண்டாம் என்பதாக தம்பன் தன்னுடைய பெருமையை புகனைக்கு சொல்லுகின்றான். இதுல நாம நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கோம். இந்த சொல்லிருக்கிற விஷயங்கள்லாம் வந்து லோகத்துல நடக்கிறது, இதை யாரும் தவறாக எண்ணக்கூடாது. லோகத்துல பொதுவா நடக்கக்கூடியது, இதுக்கு எக்ஸப்ஷனா எத்தனையோ மகானுபாவெல்லாம் இருந்துட்டு இருக்கா. இது சாமான்யத்தை தான் சொல்றதே தவிர இதுக்கு எக்ஸப்ஷனா இருக்கிற மகானுபாவளை பத்தி சொல்லல. இதெல்லாம் பின்னாடி சொல்ல போறார். அதோட இல்லாத நாம இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்றதுக்காக சொல்ற வார்த்தை இது. இதையும் நாம தெரிஞ்சுட்டு சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.